நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தன்னவன், பாரம்பரிய சத்து மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். வழக்கம் போல தான் நம்ம தினம் வந்து ஒரு மூலிகையை வந்து தேடி தேடி உங்களுக்காக வந்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சங்குப்பூ. இதுதான் வந்து இன்றைய மூலிகை தேடலில் நம்ம உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை பற்றி நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த சங்குப்பூ அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கண்களுக்கு வந்து ஒரு ஐ டாக்டர் மாதிரி. இது கண் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த சங்குப்பூ. இதுதான் வந்து சங்குப்பூ, பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ளூ கலரும் ஒன்று இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுக்காக இருக்கும், இது வந்து ஒற்றையதாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய மருத்துவம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் வெள்ளை கலரில் வரக்கூடிய இந்த பூ தான் வந்து மருத்துவத்தன்மை அதிகம் வாய்ந்ததாக வந்து சொல்லப்படுது, நம்பப்படுகிறது. ஆனால் அதுவும் வந்து அதுதான் வந்து உண்மையும் கூட. அதே போல் வந்து வெள்ளை ப்ளூ கலரில் நீல கலரில் வரக்கூடிய அந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் மருத்துவத்தன்மை இல்லையாடுனா இருக்குது அதுலேயும் வந்து. ஆனால் பெருவாரியான மருத்துவத்தன்மை கொண்ட அதிகமான இதழ்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெண்மை நிற இதழ்கள் மட்டும்தான் வந்து அதிகமான மருத்துவத்தன்மை கொண்டதாக இருக்குது. சரி, இதில் என்ன மாதிரியான மருத்துவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த பூக்களை வந்து நீங்கள் நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு பாலில் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லது வெறுமனே தண்ணியிலே நீங்கள் வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து கரையும், சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள் வந்து விலகும். அதே போல் வந்து இந்த பூக்களை வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் வந்து நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு புண்ணு இருக்கிற இடத்துல வந்து கழுவலாம். அந்த புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய தொற்றுக்கிருமிகள் வந்து முற்றிலுமாக வந்து அழியும். அதே போல் வந்து இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடியாக தான் இருக்கும். இந்த இலைகள் வந்து இதில் வந்து காய்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து தானே வந்து வெடித்து சிதறக்கூடியது, இது தானே காய்ந்து தானே வெடித்து சிதறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இது சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா வயல் வரப்புகளில், வயல்களில், எல்லா இடத்துலையுமே வந்து காடு மேடு எல்லா இடத்துலையுமே வந்து வெகு சாதாரணமாக விளையக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கொடியாக தான் இது வந்து படரும். எதையெல்லாம் கிடைக்கிற பக்கத்தில் அதை பற்றி படர்ந்து அதிகமாக வந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த சங்குப்பூன்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம். இந்த தாவரத்தினுடைய மகிமைகள் ஏராளமானது. இந்த கொடியினுடைய இலைகள் இது பார்த்திங்களா, இந்த இலைகளை வந்து நீங்கள் பறித்து இதை வந்து இந்த இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும், ஐந்தடுக்கு கொண்ட இதழ்களாக தான் இருக்கும் இது. இந்த இலைகளை வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் வதக்கி வீக்கம் வலி உள்ள இடத்துங்களை வந்து பத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக வந்து அந்த வலியெல்லாம் வந்து சுத்தமாக குறைஞ்சிரும். இது வரைங்க இப்படி தான். இந்த விதைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து கருப்பு கலரில் இந்த மாதிரி தாங்க இருக்கும் விதைகள். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த விதைகள் வந்து ரொம்ப கொஞ்சம் தோற்பு தன்மையும் லேசான புளிப்பு தன்மையும் கொண்டது. இந்த விதைகளை வந்து நீங்கள் வந்து பக்குவப்படுத்தி, அதாவது பாலில் ஊற வச்சு நீங்கள் வந்து ஒரு ஐந்து அல்லது பத்து விதைகள் அந்த மாதிரி வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதை தினமும் வந்து சாப்பிடவும் கூடாது, கண்டிப்பாக வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பால்வினை தொற்றுகள் இருந்து நம்மை முழுமையாக வந்து பாதுகாக்கும். குறிப்பாக வந்து பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூனுடைய விதைகள் வந்து சாப்பிட்றதுனால நிச்சயமாக வந்து மட்டுப்படும். அதிகமான வந்து தொற்றுக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து இந்த ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி இந்த மாதிரி தலைவலி வர்ற நேரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளை வந்து நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அந்த இலைகளில் வந்து நீங்கள் நெத்தியில் வந்து பத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வித்தின் ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த தலைவலி வந்து முழுமையாக வந்து விலகிடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரத்த சோகையினால் வந்து உடல் வீக்கம் கொடுக்கும், ரத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அனிமியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து வீக்கம் கொடுக்கும், கால் பாதங்கள் வந்து அதிகமான வீக்கத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நேரத்துங்களில் வந்து இந்த இலைகளை எடுத்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி நல்லா அரைச்சிட்டு அந்த இலைகளை எடுத்து நீங்கள் பத்து போட்டுட்டு இரவில் படுத்துருங்க. காலையில் எழுந்து இது நீங்கள் சீக்காய் சோப்பு நீங்கள் எப்படி குளிக்கிறீங்களோ அந்த மாதிரி இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீக்கங்கள்லாம் வந்து சுத்தமாக குறையும். இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
அந்த குதிக்கால் வந்து எப்போவுமே வந்து அதிகமான வலியாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலுமே வந்து வலிக்குது, குத்துது, குடையுது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கு இலைகளை எடுத்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி இரவில் வந்து ஒரு பட்டு போல் வந்து நீங்கள் அந்த இடத்துல கட்டிக்கிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் விடியறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த வலி முழுசாக பறந்துடும். அதே மாதிரி அந்த நாள் முழுக்க வந்து உங்களுக்கான அந்த வலியெல்லாம் எதுவுமே இருக்காது. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 12 நாள் 10 நாள் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் அந்த உள்பாதம் கால் வலி அது எல்லாமே வந்து குறையும், ரொம்ப நல்லாவே இருக்கும், ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் வந்து இந்த சங்கு பூக்களை வந்து நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு பால் அல்லது நீங்கள் வெறுமனே தண்ணியில் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மூட்டு வலி, அதாவது ஜாயின் பெயின் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான முதுகு வலி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து எலும்பு முடிச்சுகள் இருக்கோ அங்கே எல்லாமே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வலிகள் எல்லாமே வந்து மிக எளிமையாக பறந்து போயிடும். ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி செய்யணும்னு கேட்டால் கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நிச்சயமாக செய்யக்கூடாது. மருத்துவருடைய ஆலோசனை இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதனுடைய சுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒவ்வாமையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுவையாக தான் இருக்கும். சிலருக்கு வந்து வாந்தியும் அல்லது சில பேருக்கு வந்து மலம் இலகியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது அதனால தான் நம்ம சொல்கிறோம், இது வந்து மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது. இது வந்து சங்கு காய்கள், இது இந்த காய்கள்லேருந்து தான் வந்து உங்களுக்கு நான் காட்டின அந்த மாதிரி காய்ந்த விதைகள் கிடைக்குது. இந்த காய்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை தான் வந்து சேகரம் பண்ணி வச்சுருந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த வறட்டு எறும்புல வரும் பார்த்தீங்களா இழைப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கிறப்போவோ அல்லது மாதிரி படுத்துட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிரர் கிரர்னு சவுண்டெல்லாம் வரும். அந்த மாதிரியான இழைப்பு வரக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்களை தான் வந்து நல்லா நுணுக்கி காய வச்சு பதப்படுத்தி இதுலேருந்து தான் வந்து நான் அந்த குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கணும். இது வந்து அளவாக கொடுக்கணும், அந்த குழந்தைகளுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இழைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஈழை வந்து படிப்படியாக குறைஞ்சிரும். அதாவது வந்து மலத்தின் வழியாகவே வெளியே வந்துடும், அது வாந்தி வழியாகவும் வெளியே வந்துடும். இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து மாதக்கணக்கில் வந்து பேதிக்கு சாப்பிட்றப்போ வந்து பேதிக்கின்ற ஒரு பொருளை கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து பேதி மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு 10-15 பூக்களை கொண்டு வந்து அந்த பூக்களையே வந்து நீங்கள் நுணுக்கி அதையே வந்து காய வச்சு நுணுக்கி அதை வந்து பாலில் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 முறை வந்து அதிகமான இந்த மாதிரி இழைப்பு பேதி மாதிரி ஆகும். அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழ சாறு சூடான வெந்நீரில் பிழிஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா அது கட்ட மட்டுப்பட்டுடும், அது அதுக்கு மேலே வந்து மறுபடியும் பேதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இது வந்து மருத்துவருடைய ஆலோசனை படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து லேசான குமட்டலும் வாந்தியும் ஏற்படுத்தும், இன்னும் சில பேருக்கு வந்து பேதி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துங்க, எப்படி சாப்பிட்ணும், எந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வாதம் பித்தம் சிலத்தம்னு சொல்லக்கூடிய 3 வித தசநாடிகள் இருக்குது. அந்த தசநாடிகளில் அவர்களுடைய உடல் வந்து எந்த அமைப்பை சார்ந்ததுன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அது பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு மருத்துவர் எந்த மாதிரி சொல்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை விட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது இல்லை, அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மலர்களை வந்து பறித்து அந்த மலர்களை வந்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வெறுமனையும் காஃபிக்கு பதிலாக டீக்கு பதிலாக வந்து காலையில் சுடுதண்ணியில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அல்லது கொண்ட சிட்டிக்கு போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் குறைந்த ரத்த அழுத்தமாக இருந்தாலும் அது ஒரு சீரான அளவில் வந்து உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். அந்தளவுக்கு வந்து அது அற்புதமான பலன்களை தரக்கூடியது தான் இந்த சங்குப்பூ. இதை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு நிறைய மருத்துவத்தன்மை கொண்டது. ஆனால் எதுவாக இருந்தாலுமே வந்து ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காகவே நீங்களே சுய சிகிச்சை செய்யாதீங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது ஒத்து வரக்கூடியது, அதாவது ஒத்து வரக்கூடிய ஒரு மூலிகையில் ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுக்கிறப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். இதனுடைய நன்மைகளை நம்ம வந்து முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து பாருங்கள் இது இப்படி தான் இருக்கும். இது இந்த நன்மைகள் வந்து முழுசாக நம்ம எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக வந்து மருத்துவருடைய ஆலோசனை வேணும். ஏன்னா ஒரு சிலருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி உடல் வாக்கு ஏற்ற மாதிரி அவருடைய திரிதோஷ நாடிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவர் வந்து பரிந்துரை பண்ணுவார். அந்த பரிந்துரையின்படி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பரிபூர்ணமான பலன்கள் அதிகமாகவே உண்டு. இதை விட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது இதில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால்
சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் மருதி, சில பேருக்கு மனப்பிழர்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நான் பைத்தியம் சொல்ல வரல, மனப்பிழர்வுனா ஒரு சில பேருக்கு வந்து இந்த நேரத்தில் இருக்கிற கவனம் அந்த நேரத்தில் இருக்காது, கவனம் மாற்றமாக இருக்கும், அல்லது செஞ்சதே திரும்ப செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு மனப்பிழர்வு இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரியான நபர்களுக்கும் வந்து இந்த மாதிரி இதழ்களை வந்து ஒரு 10-20 இதழ்களை நீங்கள் சேகரம் பண்ணி வச்சுருந்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக வந்து இதை வந்து ஒரு 100 மில்லி அல்லது 70 மில்லி எம்எல்ல இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனப்பிழர்வு சரியாகும். முக்கியமாக வந்து சித்தர்கள் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டாக்கா, மனச்சோர்வு மனப்பிழர்வு இந்த மாதிரி இருக்குதுன்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்ல சித்தர்களே நமக்கு வழிகாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம சொல்லணும், அந்தளவுக்கு இதை பற்றி நம்ம மகிமைகள் ஏராளமாக இருக்குது. இருந்தாலுமே வந்து நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி இதை கையாளுங்க, கண்டிப்பாக இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு மூலிகை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.